கட்டுன புருஷனை கொண்டு சடலத்தை கிச்சனில் புதைச்சிட்டு அது மேலே ஏறி நின்று ஒரு மாதமாக சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்திருக்காரு பாசக்கார மனைவி மத்திய பிரதேசத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அனுப்பூர் மாவட்டம் பகுதியில் கரோண்டி அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது அங்கே வசித்து வந்தவர் பேர் மகேஷ் இவர் வந்து ஒரு வக்கீல் வக்கீலுக்கே இந்த நிலமையா அப்படின்லாம் பார்க்கக்கூடாது இவருடைய மனைவி பேர் வந்து பரிமலா முப்பத்தி அஞ்சு வயசாகுது இந்த நிலையில் போன மாதம் மகேஷை காணும் அதாவது என்னுடைய கணவரை காணும் அப்படின்னு சொல்லி பரிமலா போலீஸில் வந்து ஒரு புகாரை அளிக்கிறாரு மகேஷோடைய அண்ணன் என்னுடைய தம்பி காணாமல் போனதில் பரிமலா மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மகேஷோடைய அண்ணன் அர்ஜுன் அப்படின்றவர் இன்னொரு புகாரை அதே போலீஸ் கிட்ட கொடுக்குறாரு எப்போவெல்லாம் நாங்கள் எங்களுடைய தம்பியை பார்க்க வீட்டுக்கு போகிறோமோ அப்போலாம் பரிமலா பேச்சையே மாற்றிடுவாங்க வீட்டுக்குள்ளேயே எங்களை விடுறது இல்லை அப்படின்னு சொல்லி அர்ஜுன் வந்து போலீஸில் சொன்னார் இதனால் போலீஸாருக்கு பரிமலா மீது தான் அதிக சந்தேகம் வந்துச்சு அதனால் நேரடியாக அந்த வீட்டுக்கு போன உடனேயே உள்ள குப்புன்னு ஒரே வாடை வந்திருக்கு ஸோ போலீஸாருக்கு வந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்பவே இந்த கேஸ் ஈஸியாக முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனவனே வாட அடிக்குது பயங்கரமாக தேடுதல் வேட்டையில் ஈடுபடுறாங்க ஒரு இடம் விடாமல் அங்குலங்கலமாக ஆராய்ச்சி பண்ணதில் கிச்சனுக்கு அடியில் இருந்து அந்த பணத்தை வந்து தோண்டி எடுக்கிறாங்க அதுக்கப்புறமா போலீஸார் வந்து தீவிரமாக விசாரணை நடத்துகிறாங்க ஸோ என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்பொழுது வழக்கம்பலாக கள்ளக்காதல் தான் எனக்கும் கங்காராம் அப்படின்றவருக்கும் உறவு ஏற்பட்டதாகவும் இதுக்கு என்னுடைய கணவர் வந்து இடைஞ்சல் பண்ணதாகவும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அவரை கொன்று சமையல் அறையில் புதைச்சிட்டதாகவும் தெரிவிக்கிறாங்க ஃபைனலாக அது மேலே நின்று நான் ஒரு மாதமாக சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க உடனே வந்து கங்காராமை விசாரிக்கும் பொழுது இதுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி கங்காராம் வந்து சொல்லியிருக்காரு தொடர்ந்து விசாரணை நடந்துகிட்டு இருக்குது ஸோ ஃபைனலாக நடக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ கணவன்மார்களே தயவு செய்து உஷாரா இருந்துக்கோங்கோ நன்றி வணக்கம் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பில்ல கிளிக் பண்ணி எனக்கு பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்